மீன் குழம்பு செய்வதைப்படி இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் மீனை, எந்த வகை மீனுனாலும் சரி, அதை நல்லா கழுவி மஞ்சப்பொடி உப்பு போட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஆனியன். ஓகே, ஸோ எவ்வளோ மீன் நீங்கள் எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆனியன், நான் இப்போ வந்து 4 ஆனியன் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 4-5 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புளி வந்து 2 லெமன் சைஸ்க்கு இருக்கிறத எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மிளகு, சீரகம், வெந்தயம், கடுகு, மஞ்சப்பொடி. ஸோ இது தவிர உங்களுக்கு மிளகாப்பொடி தேவைப்படும், உப்பு. புளி நல்லா கரைச்சி, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, நல்ல ஒரு இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா கரைச்சிட்டு அதோட மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, உப்பு. ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிக்சரை ஒரு இந்த கலவை நம்ம என்ன பண்ணணும், டேஸ்ட்டு பண்ணி பார்க்கணும். இப்போவே வந்து உங்களுக்கு காரம் வேணுன்னாலும் இல்லை வந்து உப்பு வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். சரி, ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன், நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். சரி, பாலிக்கிற வச்சு கடுகு போட்டாச்சு. அதுக்கப்புறம் வெந்தயம் போட்டேன், வெந்தயம் கொஞ்சம் கூட போடலாம். சீரகம், ஓகே. அப்புறம் நீங்கள் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் நல்லா பொருந்திட்டா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் பூண்டு போட்டுக்கலாம். ஸ்டார்டிங்கில் நான் பூண்டு சொல்லலை, பூண்டு பல்லு ஒரு 10-15 பல்லு வந்து உரிச்சி கட் பண்ணி போடலாம். ஓகே, பூண்டும் கருவேப்பிலையும் போட்டுக்கேன். இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தக்காளி போடலாம். ஃப்ரை பண்ணும்போது சால்ட்டு போட்டு ஃப்ரை பண்ணலாம், கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். தக்காளி போட்டாச்சு, தக்காளி போட்டதுக்கப்புறமும் கொஞ்சம் சால்ட்டு போட்டு ஃப்ரை பண்ணும். இது கொஞ்சம் வதங்கின உடனே வந்து நம்ம என்ன பண்ணணும், இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து, சரிங்களா, ஒரு 2 கரண்டி எடுத்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் லைட்டாக ஆறினதுக்கப்புறமா அதை அரைச்சி எடுத்துட்டு மறுபடியும் இதோடு சேர்த்து ஃப்ரை பண்ணணும். அந்த ஃப்ரைலேருந்து ஒரு 2 கரண்டி எடுத்து நம்ம அரைச்சிக்கணும்னு சொன்னேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஜாரில் லைட்டாக கொஞ்சம் 1/2 மிளகு கொஞ்சம் எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. மிளகு வந்து 1/2 அரைச்சாச்சு. ஸோ இதோட நம்ம வதக்கி வச்சுருக்கிறதுல ஒரு 2 கரண்டி மட்டும் எடுத்தால் போதும். ஸோ இதுலேருந்து 2 கரண்டி நம்ம எடுத்தாச்சு, சரிங்களா. பாருங்கள், மிளகு வந்து 1/2 அரைச்சிக்கிட்டு அதோடு கூட நம்ம வதக்கி வச்சுருக்கிறத கொஞ்சம் எடுத்து இதில் போட்டிருக்கோம். இதை இப்போ நம்ம வந்து கொஞ்சம் நல்ல மையை கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கிரைண்ட் பண்ணியாச்சு. இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தண்ணி விடாமல் நம்ம கிரைண்ட் பண்ணணும், சரிங்களா. இப்போ இந்த கிரைண்ட் பண்ணதை நம்ம மறுபடியும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். ஓகே, கிரைண்ட் பண்ணதை போட்டாச்சு, கிரைண்ட் பண்ணதை போட்டு வதக்குறோம், சரிங்களா. தண்ணி வந்து விடாமல் அரைச்சி அதை இதில் போட்டிருக்கோம். மிக்சியில் மீதம் இருக்கிறத நம்ம வந்து இந்த புளி தண்ணியோடு கலந்துடலாம். நல்லா டீப்பாக ஃப்ரை ஆகிடுச்சு. முக்கியமாக கவனிக்க வேண்டியது தீயக்கூடாது, தீயாமல் நம்ம வந்து இருக்கிற எண்ணெயில் அழகாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தால் நல்லது தான், நான் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்கிறத இதில் ஊற்றலாம். உப்பு, புளி, மிளகாய், தூள் கலவையன் அந்த நம்ம இதில் வந்து கொட்டியாச்சு. ஸோ இது வந்து அந்த மிளகாய் பொடி, உப்பு, கலவை நம்ம வந்து நல்லா டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். உப்பு, காரம், மிளகாய், புளி, அதான் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். புளிப்பு, உப்பு, காரம் மூணும் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் தான் விடணும். தண்ணியும் வந்து ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது. ஸோ இந்தளவுக்கு இருந்துட்டு
இது நல்லா கொஞ்சம் சுண்டும் பாருங்கள். சுண்டும் போது தான் நம்ம வந்து மீன் இதில் போடணும். நல்லா கொதிச்சிருச்சு, தீ ஆக்சுவலாக நல்லா வச்சு அதிகமாக வச்சு நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த மிளகாப்பொடி வாடெல்லாம் போகும். இப்போ ஓரளவுக்கு திக்காக இருச்சு பாருங்கள். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா சிம்மில் வச்சுருணும். மீன் போட்ட பின்னாடி நம்ம வந்து ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது, சிம்மில் வைக்கணும். இப்போ மீன் போடலாம். மீன் போடும்போது நல்ல மீனை பிழிஞ்சிட்டு, அதாவது மீனில் எந்த தண்ணியும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி போடணும். ஒரு ரெண்டு பீஸ் மூணு பீஸ் அப்படி பார்த்து பக்குவமாக போடணும். மொத்தமாக எல்லா மீனையும் நம்ம வந்து தண்ணியோடலாம் கொட்டக்கூடாது. ஸோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். தேவையான அளவு மீன், இப்போ இந்த குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தான் போடணும். மீன் ரொம்ப எக்ஸசிவாக போட்டாலும் நல்லா இருக்காது. ஓகே, ஸோ இதுக்கப்புறமா ஒரு கொஞ்ச நேரத்துக்கு, ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அதை வந்து சிம்லேயே வச்சு அந்த ஆயிலெலாம் செப்பரேட் ஆக விடணும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் பச்சை மிளகாய் போடலாம். ஓகே, பச்சை மிளகாய் போட்டாச்சு. அதுக்கப்புறமா குழம்பு இறக்கும் போது கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு போட்டு இறக்கலாம். மீன் குழம்பு தயாராகிடுச்சு. கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் கடைசியாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமும் பச்சை மிளகாவும் அப்படி தான். நம்ம மீன் குழம்பு செய்யறதுக்கு வேண்டிய பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் பாத்திரம் இல்லாட்டி காப்பர் பாட்டம் பாத்திரம், இதெல்லாம் நல்லா சூட்டபிளாக இருக்கும். மெயினாக சட்டியில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் மீன் குழம்பு சட்டிலேயே பார்த்தீங்கன்னா கருப்பு சட்டி வாங்கிக்கிட்டிங்கன்னா நல்ல மீன் குழம்பு டேஸ்ட் ஆகும். ஓகே, சூப்பர், மீன் குழம்பு தயார்.